रामानुज दया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमत् वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम्। देशिक பக்தாள் எல்லோருக்கும் சுப்பிரபாதம். இன்றைக்கு தேசிக அனுஷ்டானத்திலே சுவாமி காண்பிக்க கூடிய அடுத்த முக்கியமான கிரியா ஊர்த்வ புண்ரம். சுவாமி ஏவம் ஸ்நாதஹ த்ருதோர்த்வ புண்ரஹ என்று காண்பித்தார். வஸ்திரதாரணம் ஆயிற்று, அதற்கு மேலே ஊர்த்வ புண்ரம் தரித்து. ஊர்த்வ புண்ர விஷயமாக ஒரு சில விஷயங்களை அத்தியந்தம் சங்கிரகமாக மிகவும் சுருக்கமாக பார்க்கலாம். ஊர்த்வ புண்ரம் என்றால் ஊர்த்வம், மேல் நோக்கியதான ஒரு அடையாளம். புண்ரம் என்றால் அடையாளம், மேல் நோக்கியதாக ஒரு அடையாளம், அல்லது மேல் நோக்கி அதை தரிப்பவனை இட்டு செல்லும் அடையாளம். திருமண் இட்டு கொள்ளக்கூடியவர்களுக்கு மேல் நோக்கியதான கதி என்பதை குறிக்கக்கூடிய அடையாளம். ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாக என்ற கிரமத்தில் இதை ஏன் எட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சுவாமியே தன்னுடைய சச்சரித்திர ரக்ஷை என்ற கிரந்தத்தில் மிக பரக்க அதிகமாக விவரித்துள்ளார். எம்பெருமானினுடையதான திருவடியின் வடிவத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஊர்த்வ புண்ரத்தை நடுவிலே சிறிது இடைவெளி விட்டு யார் ஒருவன் நெற்றியிலே தரித்து கொள்கிறானோ, உடலெங்கும் தரித்து கொள்கிறானோ, சாஸ்திராதிகளிலே குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களிலே தரித்து கொள்ளுகிறானோ, அவன் எம்பெருமானுக்கு பிரியமானவனாகிறான், அவன் பாபங்களிலிருந்து விடுபட்டு புண்ணியவானாகிறான், அவன் காலக்கிரமத்தில் உச்சித வேளையில் மோட்சத்தை அடைகிறான் என்பதாக அதர்வண வாக்கியம் ஒன்று உள்ளது. இதை தேக சுத்திக்காக எட்டுக்கொள்ள வேண்டும் என்பதாக போதாயனர் ஊர்த்வபுண்ர தரோ விப்ரஹ பவேச்சுத்தோ நச்சான்யதா. ஊர்த்வபுண்ரத்தை தரித்து கொள்பவன் சுத்தனாகிறான், வேறு எந்த முறையிலும் அவனுக்கு சுத்தி ஏற்படுவது இல்லை என்கிறார். திருமண் இல்லாததான உடல் அசுத்தம் என்பதை வெளிப்படையாகவே காண்பித்து ஒரு படி மேலே போய் அது வெறும் அசுத்தம் மாத்திரமில்லை, நெருங்கவே படக்கூடாததான ஸ்மசானம் சுடுகாடு போன்றது என்று சாதா தபர் காண்பித்தார். பிரம்மராத்திரர் என்பவரோ திருமண் என்பது நமக்கு எல்லா விதமான ரக்ஷைகளையும் பண்ணக்கூடியது. திருமண் எட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனிடத்தில் பிசாச்சங்கள், பூதங்கள், வேதாளங்கள், கூஷ்மாண்டம், ரேவதி முதலியதான எந்த வகைப்பட்டதான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இதர விசேஷங்கள் உண்டோ, ஜந்து விசேஷங்கள், அவைகளெல்லாம் அஸ்யாந்திகே நதிஷ்டந்தி. வைஷ்ணவஸ்ய மகாத்மனா, இவன் அருகிலே, வைஷ்ணவனான இவன் அருகிலே அவைகள் வரவே வராது என்கின்றார். ஆக ரக்ஷைக்காக ஆயிற்று. ஆனால் அதற்கு மேலே மோக்ஷம் வரைக்கும் வந்து பரோபகாரமாய் யார் ஒருவன் இந்த திருவனை எட்டுக்கொள்கிறானோ அவன் தான் மாத்திரம், இவ்வளவு நேரம் கூறப்பட்டவைகள் அவனுக்கு ஏற்பட்டதான பலன்களாம். ஆனால் மமார்ச்சனே விசேஷேன ஊர்த்வ புண்ர தரோ த்விஜாஹ குலம் தாரயதே சப்த சகச்சேத் சமதாம் மம என்று எம்பெருமானே சொல்லக்கூடியதான ஒரு வாக்கு. யார் ஒருவன் விசேஷமாக ஊர்த்வ புண்ரத்தை தரித்து கொண்டு என்னுடையதான அர்ச்சனாதிகளிலே ஈடுபட்டிருக்கின்றானோ அவனுக்கு கீழே சொல்லப்பட்டதான பலன்கள் அன்றி ஏழு தலைமுறைகள் கடத்தி வைக்கிறான், சிறந்ததான லோகங்களுக்கு செல்லுமாறு செய்கிறான், கடைசியில் என்னையும் வந்து அவன் அடைகிறான் என்கின்ற காரணத்தினால் தனக்கு மாத்திரமின்றி அந்த தலைமுறைக்கே கூட திருமணட்டுக் கொள்ளுதல் என்பது மிகச்சிறந்ததான பலனை கொடுக்கின்றதாம். அடுத்தது எப்பொழுது எட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் பெரியவர்கள் எப்போதும் திருமணோடையே இருக்க வேண்டும் என்று காண்பித்திருக்கிறார்கள். உபவீதம் ஷிகாபந்த ஊர்த்வ புண்ரம் வினா கிருதம். எந்த ஒரு செயலானது உபவீதம் யஜ்ஞோபவீதமோ, அந்த யஜ்ஞோபவீதமும் உபவீத நிலையிலே இல்லாதோ, ஷிகாபந்தம் தலைமுடி, அதுவும் முடிந்து கொள்ளப்பட்டதான தலைமுடி, ஊர்த்வ புண்ரம் வினா, ஊர்த்வ புண்ரம் எதுவும் இல்லாததாக செய்யப்பட்டதோ அந்த செயலானது அபவித்திரகரம் கர்ம விப்ரஸ்ய விபலம் பவேத்.
அவ்வாறு செய்யப்பட்டதான பிராமணனினுடையதான செயல் ஒரு பொழுதும் பலனை அளிப்பதில்லை, அது நிஷ்பிரயோஜனமாக ஆகிறது என்றெல்லாம் பெரியவர்கள் காண்பித்தார்கள். ஆனால் இவைகளெல்லாம் கௌதமர் என்ன, பராசரர் என்ன, மற்ற தக்ஷர் என்ன முதலியதான ஸ்மிருதிகளிலேயும் மற்ற பெரியவர்களும் சாத்தா தபர் முதலியவர்கள் குறிக்கப்பட்ட பிறரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். எம்பெருமானே பல இடங்களிலே பேசிக்கொள்கிறான், பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறான், பிரம்மாண்டாதி புராணங்களிலே காண்பிக்கின்றான், என்னுடையதான பிரியத்திற்காகவும் தன்னுடையதான சௌக்கியத்திற்காகவும் தன்னுடைய ரக்ஷணத்திற்காகவும் தன் வம்சத்தவர்களினுடைய உத்தரணத்திற்காகவும் என்னுடையதான பக்தன் எப்பொழுதுமே ஊர்த்வ புன்ற தரனாயிருக்கணும், அதையும் மத்பக்தோ தாரையே நித்தியம் ஊர்த்வ புன்றம் அதந்திரிதஹா, ஊர்த்வ புண்டத்தை சோம்பேறித்தனமின்றி என்பதாக காண்பித்திருக்கிறார். சோம்பேறித்தனம் என்பது பன்னிரண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியதான இடத்திலே ஒன்றே ஒன்றை ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா பெருமாள் ஆராதனம் பண்ணணும் அப்படின்னா அதில் சோம்பேறித்தனப்பட்டாது பன்னிரெண்டையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் மிக முக்கியமானதான இந்த காலத்திற்கு உச்சிதமானதான ஒரு வாக்கியம் உள்ளது. யார் ஒருவன் கடவுள் இல்லை என்பதையும் யஜ்ஞோபவீதம் சாத்திக் கொள்ள வேண்டாம் என்கின்றதாகவும் இதர தேவதைகளையும் சேவித்து கொண்டிருக்கக்கூடியதான பாஷண்டிகள் என்பவர்கள் உண்டோ அவர்களோடு பேசுவதற்கோ தொடுவதற்கோ அவர்களை பார்ப்பதற்கோ அவகாசம் ஒருவனுக்கு ஏற்படுமானால், நிலை ஏற்படுமானால், அவனும் கூட ஏற்படக்கூடிய பாபங்களெல்லாம் ஊர்த்வ புன்றத்தை எட்டுக்கொள்வதனாலேயே கழிந்துவிடும் என்று காட்டப்பட்டுள்ளது பிரம்மராத்திரத்திலே. ஆக இந்த காலத்திலே நம்மை சுற்றி முழுவதும் இப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கும் பொழுது அவசியமாக ஊர்த்வ புன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக ஆச்சு. திருமணம் எட்டு இப்படியெல்லாம் கெட்ட காரியம் பண்ணுறாப்பார் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கு காட்டப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒருவன் துஷ்டனாக இருந்தாலும் பாப்பியாக இருந்தாலும் மனசாலே கெடுதல்களையே எண்ணக்கூடியவனாக இருந்தாலும் கூட திருமணம் ஏற்றுக்கொள்வதனால் அவன் சிறந்தவனாகிறான், திருமணம் ஏற்றுக்கொள்வதனால் அவன் சுச்சியாக ஆகிறான் என்றெல்லாம் காட்டப்பட்டுள்ளது. அப்ப அவசியமா துஷ்டனாக இருப்பவன் திருமணம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அப்பொழுதுதான் அவனுக்கு சிறிதாவது சுத்தி ஏற்படும் என்று. திருமணம் ஏற்றுக்கொண்டு துஷ்டனா இருப்பாளானார், துஷ்டனாக இருக்கிறதுனால நான் திருமணம் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது வேண்டும் என்பது காட்டப்பட்டுள்ளது. எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் போக்கடிக்கக்கூடியது யமனும் பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அன்னென்று நாம் ந வைஷ்ணவானாம் என்று சொல்லியிருப்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடியது. எப்படி எட்டுக்கொள்ள வேண்டும்? பெருமாள் திருமன் ஸ்ரீசூர்ணம் எட்டுக்கொள்ளக்கூடியதான இடத்தில் வசிக்கிறான் என்கின்ற காரணத்தினால் கீழிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடியதாய் நடுவிலே சிறிது அசச்சித்திரம் சிறிது இடம் விட்டு, அதாவது திருமன் அதற்கு நடுவில் ஸ்ரீசூர்ணம் அதுக்கு நடுவில் இடம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப குறுக்கலா வெறும அப்படியே அப்பிக்கொள்ளக்கூடியதா இல்லாமல் அழகாக இருக்கணுமா? ஊர்த்வ புன்றோ ரிஜு சௌம்யா, ஊர்த்வ புன்றமாய் அதாவது புருவங்களில் இருந்து மேல் நோக்கி செல்லக்கூடியதாய், ரிஜு அழகாக நேரே செல்லக்கூடியதாய், சௌம்யா பார்ப்பவர்களுக்கு நன்னா இருக்கக்கூடியதாய் இருக்கணும், ஹரிபாத ஆக்கிருதி பெருமாளினுடைய திருவடியின் வடிவத்தை கொண்டிருக்க வேண்டும், பகவத் க்ஷேத்ராதிகளிலே பகவானனுடையதான நீர்நிலைகள் முதலியவற்றிலே பகவான் வசிக்கக்கூடிய மலை முதலியவற்றிலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெண்மையான மண்ணை கொண்டு எட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இதை குழைக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை ஆன்மீகாதி கிரந்தங்களிலே காண்பித்திருக்கிறார்கள். எப்படி ஜலத்தை எடுத்துக்கணும், என்ன மாதிரி மந்திரத்தை சொல்லி குழைக்கணும், தரிக்க வேண்டியதான வேளையிலே சொல்லப்படக்கூடியதான மந்திரங்கள் எந்த இடங்களிலே தரிக்க வேண்டும் என்பதெல்லாம் காட்டப்பட்டிருக்கின்றது. சமாசிரயணமான பிறகு பனிரெண்டு திருமண்களையும் எட்டுக்கொள்ளுதலை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். இவ்வாறு ஆச்சாரியர்களின் முகமாக அறிந்து கொண்டு அந்தந்த விதமானதான முறையிலே எட்டுக்கொள்ள வேண்டும். அனாவசியத்துக்கு திருமண குழைச்சி அதை பிரயோஜனம் இல்லாமல் அதை தூக்கி எறியக்கூடாது என்பதற்காக சேஷம் சிரசி தாரையது மிச்சம் இருக்கிறத மொத்தமாக தலையில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தலையில் அப்பின்ற கூடாதுங்கிற காரணத்தினால வேண்டிய அளவுக்கு மாத்திரம் குழைச்சிக்கணுங்கிறத காண்பித்திருக்கா. நெற்றி திருமணையும் பின்பக்க கழுத்து திருமணையும் ஒரு நாளும் விடக்கூடாது அப்படிங்கிறத காண்பித்திருக்கிறார்கள். மோதிர விரலால் பொதுவாக எட்டுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் மோதிர விரல் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பன்னெண்டு திருமண் எட்டுக்கணும் அவசியமாய். அப்படி ஒருவேளை பன்னெண்டு திருமணம் எட்டுக்கொள்ள முடியாமல் போகுமானால் அவசியமாக எட்டுக்கொள்ள வேண்டியதான அந்த ஒத்த திருமணையாவது எப்பொழுதும் எட்டுக்கொள்ள வேண்டும். இரவு படுக்கக்கூடியதான வரையும் எட்டுக்கொள்ள வேண்டும். சுவாமி காண்பிக்கிறார், அத்தியந்த அகரணாத்
மொத்தமாகவே இல்லாமல் இருக்கிறதுக்கு யதாசக்தி கரணசியாபி தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு காலத்துக்கு தகுந்தவாறு எட்டுக்கொள்ளுதலாவது நித்தியேஷு சாஸ்திரியத்வாத் நித்தியமான காரியங்களில் சாஸ்திரியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பகவத் சிந்தனையுடன் அவனையே உடலில் தரித்தலாகிறதான திருமம் அதர்மத்திலிருந்து பயத்தையும் பாபத்தை போக்கக்கூடியதாகவும் ரக்ஷையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பல நன்மைகளை பயக்கக்கூடியதாகவும் கடைசியிலே எம்பெருமானினுடையதான நித்தியஸ்மரணையினாலே அவனுக்கு பிரீத்தியை ஏற்படுத்தி மோட்சத்துக்கு ஆபாதகமாகவும் இருக்கிறதாகிற திருமணை எட்டுக்கொண்டு ஓய்வோமாக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.